ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது செக்யூரிட்டி ரீசன்காகவும் மக்கள் பாதுகாப்புக்காகவும் சில பொருட்களை மட்டும்தான் விமானத்தில் எடுத்து செல்ல அனுமதிப்பாங்க. விமானத்தில் எடுத்து செல்லவே கூடாதுன்னு பல பொருட்களுக்கும் பல விஷயங்களுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. அதனால தான் ஏர்போர்ட்டில் பேசஞ்சர்ஸையும் அவங்க எடுத்து போகிற லக்கேஜஸையும் ஸ்கேன் பண்ணி செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. அப்படி ஏர்போர்ட் செக்யூரிட்டி செக்கின் போது பிடிப்பட்ட வித்தியாசமான பொருட்களை பற்றின 10 சம்பவங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் சம்பவம் பாடி ஆஃப் ஐஃபோன்ஸ். இவர் உடம்ப பார்த்துட்டு ஏதோ புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ் தான். 94 ஐஃபோன்ஸை தன்னோட உடம்புல வச்சு செலோடைப் போட்டு ஒட்டி சைனாக்கு கடத்த ட்ரை பண்ணியிருக்காரு. இவர் எப்படி ஏர்போர்ட்டில் பிடிப்பட்டாருன்னா, இவர் நடக்கிற நடையையும் இவர் நிற்கிற தினசையும் பார்த்து ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு அங்கே இருக்கிற கஸ்டம் ஆஃபீஸர்ஸுக்கு சந்தேகம் எழும்பியிருக்கு. உடனே இவர் கூட்டு போய் பேக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு பொருளுமே தென்படலை. அடுத்ததான் மெட்டல் டிடெக்டருக்குள்ளே இவர் போனதுமே ஒரு பெரிய அலாரம் சவுண்ட் அடிச்சிருக்கு. உடனே இவரோட ட்ரெஸ்ஸை கழட்டி பார்த்து தான் தெரியுது, 94 ஐஃபோன்ஸை தன்னோட உடம்புக்குள்ள மறைச்சி இவர் கடத்திட்டு போய் ட்ரை பண்ணியிருக்காரு. இதில் 5S, 6, 6 Plus ஐஃபோன்ஸ்லாம் இருந்திருக்கு. ஹாங்காங்கில் ஐஃபோன்ஸோட விலை ரொம்ப கம்மி. அதை வாங்கிட்டு போயிட்டு மிடில் ஈஸ்ட் சேனலில் அதிக விலைக்கு விற்கலான்னு எடுத்துகிட்டு போகும்போது தான் அவர் பிடிப்பட்டிருக்காரு. அவர் கொண்டு போன மொத்த ஐஃபோன்ஸோட விலையும் பார்த்தீங்கன்னா 300,000 yen, அமெரிக்க மதிப்புபடி $48,000. வாங்க அடுத்த சம்பவத்தை பார்ப்போம். எகிப்து ஏர்போர்ட்டில் பயணிகள் நடக்கிற நடைப்பாதையில் பார்த்தீங்கன்னா சில அட்டைப்பெட்டிகள் இருந்திருக்கு. அந்த அட்டைப்பெட்டிகள்லேருந்து ரொம்பவே கொடூரமான துர்நத்தங்கள் வீசியிருக்கு. இதை நோட் பண்ண அங்கேருந்த செக்யூரிட்டி கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் அந்த பாக்ஸை கொண்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் 420 pounds மாட்டோட மூளைகள் இருந்திருக்கு. சூடான் நாட்டில் பார்த்தீங்கன்னா கவு பிரெயின்ஸ் ரொம்பவே மலிவான விலையில் $1 கீழே கிடைக்குமா, அதை வாங்கிட்டு போயிட்டு எகிப்தில் அதிக விலைக்கு 6 times விலையேற்றி விற்கலாம் அப்படிங்கிறதுக்காக 3 இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்படி கொண்டு போகும்போது தான் அந்த 3 ஏர்போர்ட்லேருந்த கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த சம்பவம் உயிருள்ள புறாக்களை கொண்டு போகும்போது மாட்டிருக்காரு. 23 பையன் துபாயிலேருந்து கிளம்பி ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆயிருக்காரு. அப்போது அங்கேருந்து செக்யூரிட்டி கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் அவரை பிடிச்சி செக் பண்ணியிருக்காங்க. அந்த 23 பையன் தன்னோட பேண்ட்டுக்குள்ளே 2 உயிருள்ள புறாக்களை மறைச்சி வச்சு ஆஸ்திரேலியாவுக்கு துபாயிலேருந்து கடத்திட்டு போக ட்ரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கொண்டு போன பேக்கை செக் பண்ணும்போது அதில் சில தடை செய்யப்பட்ட செடிகளோட விதைகளும் புறாக்களோட இறகுகளும் இருந்திருக்கு. அவர் அரெஸ்ட் பண்ணி ஆஸ்திரேலியா போலீஸ்கிட்ட ஒப்படைச்சதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு 10 சிறை தண்டனையும் $110,000 அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. புறாக்களை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போகிறது தடை விதிக்கப்பட்டிருக்கு. எதுக்காகனா அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் அது இடவேறாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க. தமிழில் வந்த மகளிர் மட்டுங்கிற படத்தில் வந்த மாதிரி இறந்தவரோட உடலை உயிரோடு இருக்கிற மாதிரியே வச்சு சமாளிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு சம்பவம் உண்மையாலுமே நடந்திருக்கு. ஏர்போர்ட்டில் ஒரு 2 அவரோட பொண்ணும் அவரோட மனைவியும் வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போயிருக்காங்க. அவரோட அசைவற்ற உடலை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சந்தேகம் வந்திருக்கு. இவர் ஏன் இப்படி இருக்காருன்னு எல்லாரும் கேட்டபொழுது அவர் வெறும் தூங்கிட்டு இருக்காரு, தூக்கத்தில் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் இவங்களை கூட்ட போய் விசாரிச்ச போது அவர் இருந்தது தெரிய வந்தது. எதுக்காக இவர் இருந்ததை மறைச்சி உயிரோடு இருக்கிற மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவரோட உடலை ஃப்ளைட்டில் கொண்டு போகணும் அப்படின்னா $3,000 பே பண்ணணுமா, அதை கட்டாமல் தவிர்க்கிறதுக்காக தான் இவரோட உயிரோடு இருக்கிற மாதிரியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு எஸ் பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் பெயிலில் வெளியே வராங்க. அடுத்த வித்தியாசமான பொருள் பவர் செயின்ஸா. இந்த பவர் செயின்ஸாலாம் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போக அளவுடே கிடையாது, ஆனாலும் ஒருத்தர் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருக்காரு. 2012 நியூயார்க் ஏர்போர்ட்டில் ஃபுல்லாக கேஸ் நிரப்பப்பட்ட பவர் செயின்ஸாவை ஒருத்தர் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருக்காரு. அவரை தடுத்து நிறுத்தி செக் பண்ண அங்கேருந்த கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் அதில் இருக்கிற அந்த ஃபுல் கேஸ் ஃபியூவலையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த செயின்ஸாவை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சர்ப்ரைஸாக அவரை அலோவ் பண்ணியிருக்காங்க. மெர்லின்ங்கிற ஊடு பிரசிஸ்டர், அதாவது பில்லி சூனியெல்லாம் பண்ணுற ஒரு சூனியக்காரின்னு சொல்லலாம், அவங்கள ஏர்போர்ட்டில் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர்ஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மனித தலையை கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுக்காக அந்த தலையை அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா, இந்த பில்லி சூனியெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மண்டை உடலாம் தேவைப்படும் இல்லையா, அதுக்காக அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி கொண்டு போகும்போது ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இருக்கணும், டெத் சர்டிஃபிகேட் இருக்கணும், அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க எதுவுமே கொண்டு போகாததுனால அவங்கள தடுத்து நிறுத்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மெர்லின்ங்கிற பெண் பெர்மனன்ட் யூஎஸ் ரெசிடென்ட். 2006 இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவங்க கொண்டு போன தலையில் பார்த்தீங்கன்னா தலைமுடியும் பற்களும் கொஞ்சம் சதையும் அந்த மண்டை ஓட்டலில் இருந்திருக்கு. அவங்களுக்கு 2 சிறை தண்டனையும் $1,000 பெனால்டி ஃபைனும் விதிக்கப்பட்டுச்சு.
தாய்லாந்து சேர்ந்த பெண்மணி ஒரு உயிருள்ள புலிக்குட்டியை லக்கேஜ் பேக்கில் வச்சு கடத்திட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பேங்காக் ஏர்போர்ட்டில் வச்சு போலீஸ் அஃபிஷியல்ஸும் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸும் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லேடி எப்படி மாட்டினாங்கன்னா, அந்த லக்கேஜ் பேக்லேருந்து அசைவு வந்துட்டே இருந்திருக்கு. இது கவனித்த ஆஃபீஸர்ஸ் அந்த லேடிக்கிட்ட பேக்கில் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அவங்க அதுக்கு புலி பொம்மை தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தேகமடைஞ்ச ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கை ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அதில் புலி பொம்மையோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிருள்ள புலிக்குட்டியும் இருக்கிறத பார்த்து அவங்க ஷாக் ஆகியிருக்காங்க. இந்த புலிக்குட்டிக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சு கடத்திட்டு போய் ஈரான் மார்க்கெட்டில் 2,000 யூரோ டாலருக்கு விற்கலான்னு பிளான் போட்டிருக்காங்க. அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அந்த புலியை வனத்துறையினர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஃப்ளைட் கார்கோவில் இறந்த பாம்புகளை கொண்டு போகிறதுக்கு பர்மிஷன் உண்டு. ஆனால் ஒரு டிராவலரோட லக்கேஜ் பேக்கை ஸ்கேன் மிஷினில் விட்டு ஸ்கேன் பண்ணும்போது பெரிய அலாரம் அடிச்சிருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த லக்கேஜ் பேக் முழுக்க பாலித்தீன் கேரி பேக்கில் உயிருள்ள பயங்கரமான கொடிய விஷ பாம்புகளை கொண்டு போயிருக்காரு. நல்ல வேலையாக இதை ஏர்போர்ட்லேயே கண்டுபிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்க்குற சம்பவம் ரொம்பவே மோசமானது. ஒரு உயிருள்ள நைஜீரியன் பையனையே லக்கேஜ் பேக்குள்ளே வச்சு கொண்டு போயிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் அந்த லக்கேஜ் பேக்கை எக்ஸ்ரே மிஷினுக்குள்ள அனுப்பி அந்த இமேஜை பார்க்கும்போது செம்மையாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்குள்ளே ஒரு உயிருள்ள 8 வயசு பையன் இருக்கான். இதுக்காக அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் கைது செய்யப்படுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணிங்கன்னு அந்த பையனோட அப்பா கிட்ட கேட்டபோது, நாங்கள் ஃபேமிலியாக கனேரியன் ஐலாண்டுக்கு போகிறோம், அதுக்காக டிக்கெட் செலவை கம்மி பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. பெஸ்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் தி இயர் அவார்டை அந்த பையனோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் கொடுக்கணும். ஜெர்மனை சேர்ந்த ஒரு கப்பலோட பேக்கை ஏர்போர்ட்டில் சோதனை பண்ணும்போது அதில் 200 சிலந்திகளும் பல வகையான விஷ பூச்சிகளும் இருந்திருக்கு. இந்த சிலந்திகள் எல்லாமே ரொம்பவே கொடிய விஷம் கொண்டவை. அந்த 200 விஷ சிலந்திகளையும் அந்த விஷ பூச்சிகளையும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவருக்குள்ளே போட்டு அந்த ஜெர்மன் கப்பல் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறமா அந்த கப்பல்ஸை அரெஸ்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அந்த 200 சிலந்திகளையும் விஷ பூச்சிகளையும் டச் அனிமல் வெல்ஃபேர் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.